ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, உருளைக்கிழங்கு மசியல். உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு, வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயம், இது வந்து குழம்பு தூள் வந்து ஒரு ஸ்பூனு, இது அரை ஸ்பூன் மிளகாய் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெண்டு ஸ்பூன் தேங்காய். எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். இப்போ வந்து கடாயில் வந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்த போட்டு பொரிச்சுட்டு கரை லீவ்ஸு, வெங்காயம், இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம், சீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு, வெங்காயம் ரொம்பலாம் வேக வச்சிருக்காது இல்லை, அந்த பொடியெலாம் போடணும். பொடியெலாம் போட்டேன், எல்லாம் ஒன்றும் மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் போட்டுச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணணும், கழுவிடக்கூடாது. அதுதான் மசியல், உருளைக்கிழங்கு மசியல். அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெருங்காயம், ரொம்ப ஊற்றிடுறாங்க. இதெல்லாம் சொந்த அப்புறம் உருளைக்கிழங்கு மசியலில் வந்து புளி கரைச்சி விட்டுருவோம். இது வந்து தேவையில்லை. இது உருளைக்கிழங்கு மசியல். இந்த கடைசி கெட்டியாகிற ஒரு நேரத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காய் போடணும். சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காவை, ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போடும். கடைசியில் கொத்தமல்லி போட்டு உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்யூ.